1, 2, 3, come on. Hi guys, welcome to Miran Kitchen. இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம செய்ய போற டிஷ் நேம் வந்து மிளகு காடை கறி. செய்ய ஆரம்பிச்சிடலாம், ரொம்பவே டேஸ்டா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், பாத்திரம் வச்சுக்கலாம், பாத்திரம் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம், எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம். நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க 4 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதக்கணும். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 30 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு 5-8 நிமிஷத்துக்கு. நல்லா வதக்கியாச்சு. கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நமக்கு நல்லா மசிஞ்சு வரணும், நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு 10 காஞ்ச மிளகாவை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா சில்லி பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஜாரில் போட்டு. அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நமக்கு நல்லா தக்காளி இப்போ மசிஞ்சிருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க கிரேவி வந்து ஒரு 5 காடைக்கறிக்கு போதுமானது. இப்போ சுத்தம் பண்ணி வச்சிருக்க காடையை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இப்பயும் சேர்க்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே மிளகுத்தூள் சேர்க்கணும், அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சில்லி பேஸ்ட் அரைச்ச ஜார்லேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா வந்து எல்லா சைடும் ஒட்டுற மாதிரி. இப்போ லைட்டாக மஞ்சள்தூள் சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நல்லா இதை கிளறி விட்டுறலாம். நமக்கு இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வெந்து வரணும். நல்லா தண்ணி வத்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மறுபடியும் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து கிரேவிலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம சிம்மில் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். மிளகுத்தூள் எல்லா சைடும் ஒட்டுற மாதிரி. மல்லிக்கீரையை லைட்டாக தூவி விட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் சிம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ். இப்போ நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. சுவையான காடைக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் போட எங்களுக்கு நல்ல ஆர்வமாக இருக்கும். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.